ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு நியூஸ், ஹைப்பர் லூப். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் லூப் பற்றி வந்து கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய யூடியூப்ஸ்லேயே இருக்கட்டும், நிறைய ட்விட்டர்ஸில், அதாவது இலான் மஸ்க் போடக்கூடிய ட்விட்டர்ஸ்லாம் நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் இதை பற்றி பார்க்குறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி. பட் இப்போது இதை பற்றி என்ன புது விஷயம் இருக்குது அப்படி நான் எதுக்காக இதை வந்து வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன்னா, இப்போ ஒரு 5 to 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் லூப் டீம் கிட்ட வந்து ஒரு சின்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது எதை பற்றி, அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் லூப்னா என்ன? ஸோ இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதில் நிறையா தெரியாத பாயிண்ட்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாமே நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்படின்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அது கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹைப்பர் லூப்ஸ். ஸோ ஹைப்பர் லூப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. இப்போது எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனா இந்த மாதிரியான டாப் லெவல் வல்லரசு நாடாக இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக இப்போ தான் மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்து இப்போ நம்ம மாறிட்டுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவிலலாம் ஆல்ரெடி மெட்ரோ ட்ரெயின்ஸ் நிறைய இடத்துல வந்திருக்கு. பட் இப்போ தமிழ்நாட்டில்னா சென்னை இந்த மாதிரியான ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்திருக்கு. இப்போ சென்னையில் கூடமே பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது மாதிரியான ஒரு அட்வான்ஸ் லெவல் ஒரு ஃபியூச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சூல், அதாவது ஒரு இந்த டியூப் மாத்திரன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேப்சூல்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசஞ்சர்ஸ் கூட வந்து ஒரு புல்லட் மாதிரியான ஒரு கேப்சூல் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் மாதிரி, இதுதான் அப்படி தான் சொல்கிறது, அப்படி தான் எனக்கு சொல்லவும் தெரியுது, அந்த ட்ரெயின் மாதிரியான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்ம பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இது என்னென்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஹைப்பர் லூப்னா என்னன்றது இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஹைப்பர் லூப் அப்படின்றது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து மெயினாக வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்து இவங்க ப்ரொப்போஸ் பண்ணது எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு டைமிங்கை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி, ஸோ இதோட ஸ்பீடு மூலயமா சீக்கிரமாக வந்து அந்த இடத்த வந்து நீங்கள் அடைய முடியும். ஃபர்ஸ்ட் திங் இவங்க சொல்கிறது அதுதான். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானம் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு லேண்டோட ரெக்குயர்மெண்ட் இருக்காது, லேண்டோட ரெக்குயர்மெண்ட் குறையும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அட்வான்ஸ் லெவலில் சயின்டிஸ்ட்டு இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன் ஃபியூச்சரை திங்க் பண்ணி தான் இந்த விஷயத்தெல்லாமே கொண்டு வராங்க. ஸோ அந்த அதனால தான் நான் இதெல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரத்துக்கு லேண்ட் ஏரியா, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சென்னையில் மெட்ரோவே கட்டுறாங்கன்னா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பேசஞ்சர் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிஃப்ட்டு இந்த மாதிரி ஸ்டெப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறையா ஒரு பெரிய அந்த ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணும், ஏறி நீங்கள் நிற்கும்போது பார்த்திங்கன்னா நீட்டமாக இருக்கும், நீட்டமாக நீங்கள் நடந்து போகணும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், பிளாட்ஃபார்மில் நின்று நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு பிக் ஏரியாவை வந்து கவர் பண்ணுது இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் லுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே வந்து இப்போ நம்ம தண்டவாளம் போட்டு ஓடுது இல்லையா இப்போது மெட்ரோவில் இந்த கரண்ட் மூலயமா போகுது இல்லையா? ஸோ பட் ஆனால் இந்த ஹைப்பர் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மேலே கீழே எதுவுமே போகாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கேப்சூல் மாதிரி இப்போது இந்த பெரிய பெரிய ஏரியிலேருந்துலாம் தண்ணி போகிறதுக்காக பெரிய ஒரு குழா, இப்படி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த பாலத்துக்கு சைட்லலாம் வந்து பஸ்ஸில் போகும்போது பார்த்துருப்பீங்களே. ஸோ இப்படி வந்து சைட்லேருந்து பெருசாக வந்து இப்படி போகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு குழா மாதிரியான ஒரு, அதுதான் கேப்சூல் அப்படின்றாங்க. அந்த குழாக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் மாதிரியான இருக்கக்கூடிய குட்டி ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போகும்போது அதில் தான் வந்து பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சர், சரிங்களா? செகண்ட், இது எதுக்கு வந்து வந்து ஒரு நல்ல அட்வான்ஸ் லெவல் ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவ் ஆகுது அப்படின்றாங்க. அதாவது லெஸ் எக்ஸ்பென்சிவ்னா இது வந்து உருவாக்குறதுக்கு, இன்னொரு விஷயமும் என்ன சொல்கிறாங்கன்னா இது உருவாக்குறதுக்கு மேபி வந்து நிறையா காஸ்ட் ஆனாலும் இது உருவாக்கிட்ட பிறகு மக்களுக்கு வந்து இதனால் நிறைய சேவிங்ஸ் இருக்குது. காஸ்ட் வைஸ் சேவிங்ஸாக இருக்கும், டைம் வைஸ் சேவிங்ஸாக இருக்கும். டைம் எதுக்கு சேவிங்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன், இதோட வேறு லெவல் ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டைம் லெவலில் சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து பெரிய லெவலில் ஒன்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவையில்லை, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய லைட்ஸ், அது ஃபேன், எலக்ட்ரானிக்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் லிஃப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிறையா பொருள்லாம் இருக்குது, நிறையா மெயின்டெனன்ஸ் நிறையா இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. இதுக்கு எல்லாமே மினிமம் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஷன் மாதிரி, ரயில்வே ஸ்டேஷன் மாதிரிலாம் ஒரு விஷயமும் தேவைப்படாது அப்படின்றதுலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோவாக இருக்கட்டும், நார்மல் லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும், இப்போ லோக்கல் ட்ரெயின்லாம் மும்பையில் இப்போ மழை பெஞ்ச போலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் ஓட முடியல, பஸ்ஸஸ் எல்லாமே நின்றுடுச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து நின்றுடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. பட் இந்த ஹைப்பர் லூப் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு வெள்ளமோ இல்லை எந்த விதமான ஒரு ரொம்ப வெயிலோ எந்த ஒரு நேச்சுரலாக வரக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம், அதாவது காற்று மழை இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே இந்த ஹைப்பர் லூப்பை எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஹைப்பர் லூப்பில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சேஃபாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிஸ்டம் தான் ஹைப்பர் லூப் அப்படின்ற விஷயமும் சொல்கிறாங்க. ஸோ மழை பெஞ்சிருச்சு, இந்த தண்டவாளெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இதில் நடக்காது சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து சோலார் எனர்ஜியும் வந்து பார்த்திங்கன்னா இது மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது வச்சு கூட இதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இதை வந்து இயக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால அது ஒரு சின்ன அட்வான்டேஜும் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதோட அட்வான்டேஜ். ஸோ இது எப்படி வந்து நடக்குது அப்படின்றத சொல்கிறேன். அதாவது இந்த கேப்சூல்குள்ளே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து காற்றை கூட ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த காற்றோட அதாவது ஏரோட ப்ரெஷரை கம்மி பண்ணி மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் வந்து இதை வந்து ஃபாஸ்ட்டாக புல் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் வந்து இதை தள்ளும்போது இதோட வேகம் அதிகரிக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில மோட்டார்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அந்த மோட்டார்ஸ் பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது. ஸோ அதனால் தான் அதை பற்றி நான் சொல்ல. ஸோ அந்த மோட்டார்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இதோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு வேகமாக போகும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 670 miles 670 miles வேகத்தில் இது போகும். ஸோ இதை கிலோமீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சொன்னேன்னா 1080 kilometers ஸ்பீடில் வந்து இது போகும். அதாவது பார்த்துக்கோங்க நம்ம கார் பைக்லலாம் அதிகபட்சம் போகிறது 240 அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஸோ சொல்கிறாங்க பைக்ஸ்லலாம் நிறையா ஸ்பீட்ஸ்லாம் இருக்குண்டு, பட் ஏன்னா அது எனக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போது இந்த ஹைப்பர் லூப் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடில் போகும்னா 1080 kilometers ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா இது போகக்கூடிய ஒரு திறமை இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட வந்து சக்ஸஸ்ஃபுல் டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சிருக்கு. எந்தெந்த நாட்டில் இது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னா அமெரிக்காவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதோட டெஸ்டிங்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபுதாபி துபாயில் வந்து இதோட சக்ஸஸ்ஃபுல் டெஸ்டிங் முடிஞ்சிருக்கு. இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல் இதோட டெஸ்டிங் முடிஞ்சிருக்கு. இதுதான் மெயின் பாயிண்ட்டு, இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல் டெஸ்டிங் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அதை விட உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி நான் சொன்னேன்னா இந்தியாவில் ஹைப்பர் லூப்புக்காக கவர்மெண்ட் கிட்ட ஆல்ரெடி வந்து பேசி 2015 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. மும்பை அதாவது மும்பை டு புனே போகிறதுக்காக ஹைப்பர் லூப் பர்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அவங்க அந்த கம்பெனிக்கு. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு அதுக்கு வந்து பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த ஸ்பீடு பற்றி 1080 kilometers ஸ்பீட்னா எப்படி இருக்கும், எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ வேகத்தில் போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா. ஸோ நான் சொல்கிறேன், அதாவது மும்பை டு புனே போகிறதுக்கு நீங்கள் ரோட் லெவலில் போனீங்கன்னா 3.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் காரில் பஸ்ஸில் அந்த நார்மலான கவர்மெண்ட் அந்த ஸ்பீடில் ஒரு 60 kilometers ஸ்பீடில் சொல்கிறாங்க, அதாவது 3.5 மணி நேரம் ஆகும் அப்படின்றது. இந்த 3.5 மணி நேரம் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைப்பர் லூப்பில் போனீங்கன்னா 25 மினிட்ஸில் போயிடலாம். அதாவது மும்பை டு புனே நீங்கள் போகிறது 25 மினிட்ஸில் போயிடலாம். இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஹை லெவல் ஸ்பீடை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஸ்பீடில் போனீங்கன்னா வெறும் 25 மினிட்ஸில் நீங்கள் வந்து போய் சேர்ந்தெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த 25 மினிட்ஸில் ஃப்ளைட்டில் கூட போக முடியாது, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு 1/2 hour ஆகிடும். அந்த 1/2 hour நீங்கள் போய் இறங்கி 5 நிமிஷம் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஹைப்பர் லூப்பில் போக போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 நம்ம கவர்மெண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்ரூவல் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. 2029 இந்தியாவில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் லூப் லான்ச் ஆகிறதுக்கான ஹையர் சான்சஸ் இருக்குது அப்படின்றத அந்த கம்பெனியே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் லூப்போட ஷேர் மார்க்கெட்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீஸ்லாம் இருக்குது. 2026 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை பற்றி இந்தியாவில் வர்றதுக்கான சான்சஸ் எல்லாமே நிறைய இருக்குதுன்றது தான் அப்டேட். அதுவும் வந்து இப்போ தான் ஒரு 6 hours முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயம், ஒரு டெக் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹைப்பர் லூப் நம்ம ஊரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க? ஏன்னா ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே வரப்போது கம்ப்ளீட்டாக நிறைய பேர்லாம் இருக்க தான் போகிறோம். நம்ம கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு 60-70% தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.